வேலூர் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டால் ஒரு கிராமமே பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளது. பல ஆண்டுகளாக போராடியும் அரசு நிர்வாகத்தின் கடைக்கண் பார்வை கிடைக்காத அதிருப்தியுடன் வாழும் மலையடிவார மக்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மலையடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளது தேன்கனிமலை கிராமம். சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக போதிய குடிநீர் கிடைக்காததால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தே சென்று தண்ணீர் எடுக்கும் அவலம் நிலவுகிறது. அதுவும் ஒரு வீட்டிற்கு 2 குடம் தண்ணீர் கிடைத்தாலே அதனை அதிசயமாக கருதுகின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த தண்ணீர் அதனால வீட்டில் ஆம்பளைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு எவ்வளோ குடம் இருக்குது பாருங்கள். நைட்டெல்லாம் குழா வாண்ட படுத்துன்னு இருக்கிறோம். பாம்பு இருக்கிற இடத்துல நாங்கள் படுத்திருந்து நைட்டு 1 மணி 2 மணி ஆகுது 1 குடம் தண்ணிக்கு. சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மையா? மிக தாழ்மையோடு எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்க மாதிரி மிக தாழ்மையோடு கேட்கிறேன். தேர்தல் நேரத்தில் இரு கைகளையும் கூப்பி மிக பணிவுடன் வாக்குகளை கேட்டு வரும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பின்னர் மக்களின் கண்ணீரை துடைக்கும் கடமையை மட்டும் வசதியாக மறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாக்களித்த கைகள் பின்னாளில் குடிநீருக்காக தலைமுடியை பிடித்து சண்டையிட்டுக் கொள்வது தொடர்கதையாகியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த வேந்தர் டிவி தேன்கனிமலை கிராமத்திற்கே நேரில் சென்று அங்குள்ள மக்களின் வேதனையை பதிவு செய்தது. மோட்டர் போட்டால் 1 குடம் தான் இருக்குது. அந்த 1 குடம் ரொம்பறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு வந்து நாங்கள் முன்னாடி வந்தோம், பின்னாடி வந்து சண்டை வரும். கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் ஓட்டு கேட்குறதுக்குனாலையோ பஞ்சாயத்து விஷயமா எதனா கூட எல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அரசாங்கம் அதிகாரிங்க எங்களுக்கு இந்த மற்ற நேரத்தில் வந்து எந்த வசதியும் செய்ய மாட்டாங்க. மெயின் ரோட்லேயே செஞ்சுட்டு போயிடுறாங்க. நாங்கள் அந்த மலையில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தண்ணிக்கு போகிறோம். இது அந்த பஞ்சாயத்து, இது இந்த பஞ்சாயத்து, அந்த தாலுக்கான்னு எத்தனையோ பேச்சு பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் குடிக்கிற தண்ணிக்கு. அரசாங்க அதிகாரிங்க இந்த எங்கள் கிராமத்து மக்களுக்கு பார்த்து எங்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு எதனா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 3வதாக ஒரு உலகப்போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் ஏற்படும் என பலரும் பேசுவதை அபத்தம் என எளிதில் கடந்து செல்ல முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் முதன்மையானது குடிநீர். அனைத்து பகுதி மக்களுக்கும் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமை. இதை உணர்ந்து தேன்கனிமலை கிராமத்திற்கு குடிநீர் வசதி விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என மீண்டும் ஒருமுறை அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து ப. சசிகுமார்.